Ravi Colors. இது Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwear. Ekachaka model, design, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in Anitum, Ori Edithil. Pengalikana, Ullarikanche, Urupratheka Showroom. Ravi Colors. Raja Theta Signal Kil, Nerubidi, Puducherry. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன தரிசன உற்சவம் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நடராஜர் கோவிலில் சித் சபைக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் காலை கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. உற்சவ ஆச்சாரியார் குருமூர்த்தி தீட்சிதர் கொடியேற்றி உற்சவத்தை தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பஞ்சமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றது. மேலும் ஜூன் 18ஆம் தேதி வெள்ளி சித்திரை பிறை வாகன வீதி உலா, 19ஆம் தேதி தங்க சூரிய பிறை வாகன வீதி உலா, 20ஆம் தேதி வெள்ளி பூத வாகன வீதி உலா, 21ஆம் தேதி வெள்ளி ரிஷப வாகன வீதி உலா, 22ஆம் தேதி வெள்ளி யானை வாகன வீதி உலா, 23ஆம் தேதி தங்க கைலாச வாகன வீதி உலா, 24ஆம் தேதி தங்க ரதத்தில் பிச்சாண்டவர் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மேலும் ஜூலை 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும் இரவு 8 மணிக்கு ஆயிரங்கால் முன்பு முகப்பு மண்டபத்தில் ஏககால லட்சாச்சனை நடைபெறுகிறது. மேலும் ஜூன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு காலை 4 மணி முதல் 6 மணி வரை ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமத் நடராஜமூர்த்திக்கு மகா அபிஷேகமும் நடைபெறுகிறது. பின்னர் காலை 10 மணிக்கு சித் சபையில் ரகசிய பூஜையும் பஞ்சமூர்த்தி வீதி உலா வந்த பின்னர் பிற்பகல் 3 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன தரிசனமும் ஞானகாச சித் சபா பிரவேசமும் நடைபெறுகிறது. ஜூன் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சமூர்த்தி முத்துப்பள்ளக்கு வீதி உலாவுடன் உற்சவம் முடிவடைகிறது. மேலும் உற்சவ ஏற்பாடுகளை கோவில் பொது தீட்சிதர்கள், கமிட்டி செயலாளர்கள் டி எஸ் சிவராம தீட்சிதர், துணை செயலாளர் சிவசங்கர தீட்சிதர் மற்றும் பொது தீட்சிதர்கள் செய்துள்ளனர். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.